ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு இன்பிடிங். நம்ம வீடியோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கேம் இல்லை, என்ன பண்ண போறோம்? வந்து அன்பாக்சிங் வீடியோ பண்ண போறோம். என்ன அன்பாக்சிங்? இதுதான் அந்த அன்பாக்சிங். நம்ம வந்து என்னோட கீபோர்டும் என்னோட மவுஸும் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்சிங் பிளஸ் ரிவ்யூ. ஓகேவா? நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கூட வந்து சில்லி ஜாயின் இருக்காரு. பார்க்கலாம் பார்க்கலாம். சில்லி ஜாயின் பண்ணிருக்காரு. சில்லி ஜாயின் எதுக்கு பண்ணுறது? வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு அப்படியே வந்திருக்காரு. ஓகே, நம்ம அப்படியே நம்ம அன்பாக்சிங் பண்ண அனுப்பிச்சிடலாம். ஓகே, கேமராமேன் எடுக்க அமைச்சிருங்க. ஓகே, இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து என்னோட கீபோர்டு. நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், கீபோர்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்போ போய் வீடியோ பண்ணுறோம், எப்போலாம் வந்து லைவ் போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்பாக்சிங். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, வச்சு ஓப்பன் பண்ணலாம். அது மாதிரி பாக்ஸ் வெளில என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கேமராமேன் அப்படி இல்லைங்க, அப்படி காட்டியிருக்கேன். ஓகே, பாக்ஸில் வந்து என்னென்னா மவுஸ் உள்ளே இருக்குது. நம்ம வந்து இது காம்போ. ஓகேவா? இது காம்போ. ரேட் வந்து நான் வந்து கீழே ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில். இது வந்து செப்ரானிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரீமியம் கீபோர்ட். இவனுடைய பெஸ்ட் பட்ஜெட் கீபோர்ட்னா வந்து இதுதான். இப்போ இந்த டைமில் இது வந்து ஆஃபரில் இருக்குது செப்ரானிக்ஸில், கேமர்ஸ் ட்ரீம். ஓகே, இதுதான் வந்து இது. ஓகே, இந்த இடத்துல பேர் போட்டிருக்காங்க, மவுஸ் அண்ட் கீபோர்ட் அண்ட் மவுஸ் காம்போன்னு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓகே, இதில் வந்து கீபோர்டு இருக்குது வித் ருப்பி கீ. ஓகே, ருப்பி கீ வந்து சில கீபோர்டில் இருக்காது, அது இருக்குது. அப்புறம் இன்டர்கிரேட்டட் ஆட் கீஸ். ஆட் கீஸ்னால் வந்து அந்த ஷார்ட்கட் கீஸ். ஓகே, அப்புறம் வந்து யூஎஸ்பி இன்டர்ஃபேஸு, அலுமினியம் பாடி. அலுமினியம் பாடி அவங்க சொல்கிறாங்க, பார்க்கலாம். நான் வந்து இந்த கீபோர்டு வந்து நான் ஒரு 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே பார்க்கலாம். டூ ஸ்டெப் கேரண்டு. ஓகே, கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி. ஆமாம், கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி. அதை நம்ம பார்க்கலாம். மல்டி கலர் எல்இடி. இங்கே ஆர்ஜிபி கிடையாது, மல்டி கலர் எல்இடி தான் இதில் போட்டிருக்காங்க. 104 கீஸ். ஓகே, அப்புறம் பிரைடட் கேபிள், அதாவது நல்ல அறுவாத கேபிள் இப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம் மவுஸ்க்கு வந்து. இப்போ பார்க்கலாம் மவுஸ்க்கு வந்து டிபிஐ நம்மளே மாற்றிக்கலாம். 1000 இருக்குது, 1600, 2400, 3200 இருக்குது. அப்புறம் வந்து யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் அதே தான் இதுலேயும். அப்புறம் வந்து இதில் இப்போ 6 பட்டன்ஸ் இருக்குது. ப்ரீத்திங் எல்இடி இதில் மவுஸில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அப்படியே அன்பாக்சிங் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னாடி அதே தான் போட்டிருக்கு. கீபோர்டில் என்னென்ன இது இருக்குது இதில் எப்படின்னா. ஓகே, நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பனிங் இது கொடுத்துருக்காங்க. அதில் இது என்ன அப்படியே அந்த இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறது இருக்குது, நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பர். ஓகே, பாக்ஸ் வந்து வேறு மாதிரி பேக் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து உள்ள வேற லெவலில் பேக் பண்ணுறாங்க. ஓகே, இது இங்கே இந்த கொஞ்சம் க்ளோஸ் வந்துக்கும். இந்த சைடு வந்து மவுஸ் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் அடிபட்டுருக்கு உங்களுக்கே தெரியும். அப்புறம் வந்து இந்த சைடில் கீபோர்டு, இதுதான் நம்ம கீபோர்டு. இது டபிள்யூஹெச்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு, தெரியுதா? டபிள்யூஹெச்டி மட்டும் டபுள்யூ தேஞ்சிருக்கும். இங்கே டபுள்யூஎஸ் வந்து தேஞ்சிருக்கும், டியூ தேஞ்சிருக்கும். ஏன் நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஷிஃப்ட்டும் தேஞ்சிருக்கும், ஸ்பேஸு அதுக்கு மேலே. ஓகே, நம்ம வந்து அப்படியே முதல்ல மவுஸ்லேருந்தே வரலாம், ஏன்னா அது சின்னதாக இருக்குது. ஓகே, மவுஸ் தான் இது. இந்த மவுஸ் வந்து எப்படின்னா வந்து ஒரே செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இது கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதனால் ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு பிளேட்டட் யூஎஸ்பி இது தான். அப்புறம் இந்த கேபிள் இது தான், இந்த பிரைடட் கேபிள் நாங்கள பிஏ இல்லை. ஓகே, நம்ம அப்படியே இதை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட கீபோர்டு, சி அதாவது மவுஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த ரெட் கலரில் அந்த ப்ரீத்திங் எல்இடின்னு சொன்னாங்களே அது இதுதான். அந்த கலர் கலராக வருது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே செகண்ட், என்னோடய மவுஸ் பாருங்க. எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, லேப்டாப் போய் ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ் சொல்லாடி. ஓகே, இப்போ வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோம். மவுஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ஏன்னா வந்து இது இப்படி பிடிக்கணும். என் கை கொஞ்சம் பெருசு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெருசுன்னு. இவ்வளோ பெருசு மவுஸு. இப்போ நம்ம இப்படி பிடிச்சி இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, தெரியுதுல்ல ஃப்ரேமில் இப்படி தெரியுது. ஓகே, இது வந்து மவுஸு. ஓகே, இந்த ப்ளூ கலர்லாம் எரியுது. இந்த இடத்துல வந்து டிபிஐ சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதோ இந்த கீ வந்து எதுக்குன்னு கேட்பீங்க. இந்த கீ எதுக்குன்னு நான் வந்து காட்டுறேன். இப்போ ஒரு க்ரோம் யூஸ் ஓப்பன் பண்ணுறேன்னீங்களே. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் கையெடுத்துக்கோப்பா, இதுதான் இப்போ மைக்கு, பார்த்துக்கோ. ஓகே, யூடியூப் போயிட்டேன். யூடியூப் போயிட்டேனா, இப்போ வந்து என்னோடய இப்போ வந்து நான் இந்த கீ இருக்குல்ல, இந்த கீ நான் இப்போ அமுக்கணுன்னா இல்லை என்னோடய லாஸ்ட் ப்ராசஸ் போயிடுச்சு. இது பேக்கு. நான் திருப்பி இந்த ஃப்ரண்ட் கீ அமுக்கணும்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். அதாவது இந்த இதுக்கும் இதுக்கும் வந்து
இங்கே கீஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஓகே இப்போ நம்ம அப்படியே வெளில வந்துடலாம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீபோர்டுக்கு போயிடலாம். ஓகே ஓகே இதுதான் வந்து இந்த கீபோர்டு. அது மாதிரி வேற லெவலில் பேக் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. நான் நார்மலாக தான் பேக் பண்ணேன், திருப்பி என்னோட போடும் போது திருப்பி பேக் நார்மலாக தான் பேக் பண்ணியிருந்தேன். பத்த பிள்ளைலாம் கொடுத்துருக்காங்க, எடுத்து போடலாம். இந்த மேனுவல் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு, நம்ம இது மேலே இதை வச்சிடலாம். ஓகே வந்துடுச்சா, லைட் எரியுது. இதுதான் வந்து அந்த கலரு. கலர் வந்து நிறைய கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கூட அடே. ஆ இதோ இந்த கலர், இந்த கலர், இது கலரே கிடையாது, இந்த கலரு, இந்த கலரு, இந்த கலரு. ஓகே இது இது மூணுமே வந்து நம்ம ஒரே நேரத்தில் ப்ரீத்திங்கில் கொடுக்கணும்னா எஃப் எஃப்என்னும் லைட் அப்படி போட்டிங்கன்னா மூணுமே ஒரே நேரத்தில் வரும். அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே அதுக்குள்ள நம்ம நோட் பேட். ஓகே நோட் பேட் உள்ள பேர்லாம் ஒரே செகண்ட். ஓகே இப்போ பாருங்கள் என்னோடய ஸ்பீடு வந்து இது. ஓகே பாருங்கள் ஒரே செகண்ட். சிவன் ராஜ் என்பிடி என்ஐடி. ஓகே இதுதான் வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நைட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம். ஓகே இப்படி தான் இருக்கும் ஒரே செகண்ட். இது வந்து இப்போ தான் ப்ரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே நைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ப்ரீத்திங் எல்இடி போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன இது என்னென்னா வந்து இந்த இடத்துல வந்து அந்த லைட்டு வந்து இதுக்கு கீஸ்க்கு வராது. கொஞ்சம் க்ளோஸ்வா லைட் வந்து இந்த கீஸ்க்கு வராது, நம்மளுக்கு நைட்டில் தெரியாது. அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த கீபோர்டில். நெக்ஸ்ட்டு அதோட லைட் அதெல்லாம் ஒரே செகண்ட். லைட் போடுங்கன்னா ஆ கீபோர்டும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நைட்டில் காட்டிடுறேன் ஒரே செகண்ட். ஆ இப்படி தான் இருக்கும் கீபோர்டு. சாரி மவுஸு பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ லைட்டு போட்டுடலாம். லைட்டு போட்டு ஓகே இதுதான் நம்ம செட்டப்பு. இது நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம ரிவ்யூ சொல்ல வேண்டிய டைம் ஓகேவா. நம்ம வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. ரிவ்யூ கேட்குறதுக்கா ரிவ்யூ வந்து இப்போ என்னென்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இதாக இருக்கணும். என்ன இருக்குன்னா வந்து இந்த மவுஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கீழே போகும்போது கீழே போடும்போது எதுவும் ஆகாது. செகண்ட் டைம் கீழே போடும்போது ஒரே செகண்ட் இந்த மவுஸ் எடுத்து வந்துடுறேன். செகண்ட் டைம் கீழே போடும்போது இந்த க்ளோஸ் உடனே செகண்ட் டைம் கீழே போடும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே அப்படியே வெளில வந்துடும். அது நீங்கள் பயோடேவானா நீங்கள் திருப்பி இப்படி போட்டுக்கலாம், ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து திருப்பி திருப்பி கீழே கீழே விழவில் இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் விட ஆரம்பிச்சிடும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அப்புறமா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்காகவும் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த இதை வந்து எதில் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சில பேர் உட்லேயே வச்சு யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து இந்த மவுஸ் பேட்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மல் உட்லே இது இந்த டைவுட் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இந்த மொய்க்கில் மட்டும் கொஞ்சம் கையெடுத்துருவா தம்பி ப்ளீஸ். கேட்குமானே தெரியல. ஓனிக்கிலோ வந்துடுவீங்க ஆ? ஓனிக்கிலோ வந்துச்சுன்னா அப்போ இந்த செல்லு பிடிக்காது. இல்லை இல்லை பிடிக்காது, அப்படியே விட்டுருங்க. ஃபோன் கிலோ வந்து கூட பரவாயில்ல ஓகேவா. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா கீ வந்து சவுண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ சொல்லி ஓகே இங்கே பாருங்க எல்லா கீபோர்ட்லையும் ஸ்பேஸ் பட்டன் ஒரு கோலராக தான் சவுண்ட் வரும். கேட்குதா கொஞ்சம் க்ளோஸ் வர இன்னும் சவுண்டு நல்லா கேட்கும். எப்படி வருது இது மெக்கானிக் கீபோர்டு கிடையாது, நார்மல் அந்த ஸ்ப்ரிங் இது தான். இப்போ ஒரு கீ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், இப்படி தான் இருக்கும் ஓகேவா. நான் ஏற்கனவே வந்து இந்த இதெல்லாம் வேலைலாம் பண்ணுறக்கு நிறைய இந்த கீபோர்டு எடுத்துகிட்டு இதை உடச்சிட்டு இது நடுவில் ஒரு மாடிஃபை கூட பண்ணலாம். நீங்கள் வந்து கீஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இங்கே பக்க க்ளோஸ் வராடி. இந்த இடத்துல ஒரு இது இருக்குதுதா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குதுடா, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு மாடிஃபை கூட பண்ணலாம். அது சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரில். ஆனால் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக கீபோர்டு ஃபீலே இல்லை, வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது கொடுத்துருக்காங்க, இதோ இந்த இது போட்டுக்கிறது. நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம், அப்புறம் சின்னதாக கூட போட்டுக்கலாம் ஓகேவா. ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து ரிவ்யூன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் ரிவ்யூ. நீங்கள் வந்து யூஸ் பண்ணது உங்களுக்கு நல்லா இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நான் இதில் தான் வந்து எல்லா கேமும் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். பொருள் அந்த ஆனால் உங்களுக்கு என்ன தேவைப்படும், நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு கேபிள் இருக்கும்போது உங்களுக்கு இது தேவைப்படும். இந்த யூஎஸ்பி ஹப்னு சொல்லுவாங்க இதை, இது உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும். இது நீங்கள் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த காட்டுறாடி மெதுவாக அப்படியே மெதுவாக காட்டு. ஆ அந்த ஆர்ஜிபி அதாவது ஆர்ஜி ரெட் கியர் அதோட இது அன்பாக்சிங் பார்ப்பீங்க. இந்த இடத்துல அது போட்டிருக்கோம் ரெட் கியர் லேபிள். இப்போ எப்போ சொல்கிற பதிலோட ஜூம் பண்ணிக்கோயா, ஜூம் பண்ணிக்கிறதுலாம் நான் கிளியரிட்டி நல்லா இருக்காது. இதுதான் அந்த ரெட் கியர். அந்த லேபிள் லேபிள் இங்கே இருக்குது பார்க்கலாம். இதோட அதையும் நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம் விரைவில். ஓகே ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு இது எவ்வளோ ரேட்னா வந்து
நான் வந்து குத்து மதிப்பாக சொல்கிறேன், அதாவது நான் வாங்கும்போது ஒரு 1200 அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. நான் வந்து தப்பாக இருந்துச்சா கீழே நான் ஆட் பண்ணிடுவேன் அந்த டெக்ஸ்ட்டில், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த கீபோர்டு வந்துடும். ஓகே, நான் யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். நான் என்ன சவுண்டு கேட்காது. அதுக்கப்புறமா வந்து அந்த என்டர் அதுலலாம் வந்து கீ ஸ்லைட் தெரியாது. அதுக்கப்புறமா டப்பு 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 டப்புன்னு இருக்கும், க்ளோஸ் வாங்க. அதுக்கப்புறமா இங்கே இதில் வந்து விண்டோஸ் வந்து லாக் பண்ணுறேன் இது இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய பேர் இது கீபோர்டு வாங்கினீங்கன்னா சவுண்ட் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது உங்களுக்கு. எஃப்என் ப்ளஸ் இது போடணும். நான் வந்து போன வாரம் தான் இது கற்றுக்கிட்டேன், ஒரு வருஷம் வாங்கி கீபோர்டில், போன வாரம் தான் இது கற்றுக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. வேறு வந்து பேஜ் அப் பேஜ் டவுன், இது பிரைட்னஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம், எஃப்என் போட்டு பிரைட்னஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ முடிஞ்சு. ஓகே, தொண்டை வலிக்குது. ஓகே, அவ்வளோதான் ரிவ்யூ, நம்ம இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் 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 கைஸ், பாய் 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 கைஸ், வெல்கம் வெல்கம் இல்லை. ஓகே, இதுதான் நம்ம வீடியோ, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு தனியாக வந்து அவுட்ரு எடுக்கிறேன். ஏன்னா வந்து இது வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. செம்ம டென்ஷனாக வந்து இது வந்து ஐஃபோனில் எடுத்ததுனால வந்து இந்த ஏதோ இதெல்லாம் பிளர்ரு அப்படி இப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த ஷார்ட் பண்ணிட்டு ப்ரெண்ட் அவுட்ட டவுட்டு கேட்டு ரொம்ப பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி இப்போ எடிட் பண்ணுறது வந்து தலையில் கண்ணெலாம் வலிக்குது எனக்கு. சரி, ஓகே, ஒரேடியாக எடிட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபுட்டேஜை மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணிட்டு பொட்டேட்டி கிரிக்கெலாம் போட்டு ஃபில்டர்லாம் போட்டு முடிச்சுட்டா அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த ப்ரைஸ் கேட்டிருந்தீங்க, நான் அதில் டெக்ஸ்ட்லையும் போட்டிருப்பா, எப்பயும் சொல்லிடுறேன். கரெக்டாக நான் வாங்கும்போது 1200 இருந்துச்சு, இப்போ 1499 இதுலேயும். ஓகே, நான் இதிலே போட்டுருங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாங்கணுன்னா வந்து வாங்கி பாருங்கள். நான் இப்போ கூட அந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மவுஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். யூஸ் சூப்பராக இருக்கும், அது வேறு லெவலில். அந்த ஃபீல், யூஸ் பண்ணுற ஃபீலு, அந்த நிறைய பேர் அந்த பட்டர்ஃப்ளை கீபோர்டுவாங்க, அது வந்து நல்லா இருக்குது. இது வந்து அழுத்துற மாதிரி சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நான் அந்த இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். வேறு வந்து இதில் டிபிஐலாம் இருக்குது, சூப்பராக இருக்கும். வேறு அவ்வளோதான், வேறு அவ்வளோதான் வீடியோ லிங்க்கு. நீங்கள் வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு, நீங்கள் வந்து வாங்கினா வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹாலில் போட்டிங்கனா நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அப்படியே உங்களுக்கு நேரடியாக வந்துடும் நம்ம லைவ் பண்ணும்போதெல்லாம். ஓகே, பாய் 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 பாய். இதுதான் வந்து நல்லா அவுட்ரும், நான் அப்பயே ட்ரை பண்ணேன் பட் நல்லா வரல. அதனால் அன்றைக்கி இந்த வேலை இருந்துச்சா, நான் அட்டப்டப் முடிச்சிட்டோம். ஓகே, பாய் 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 கைஸ்.